Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு கடத்தப்படுவதாக இருந்த 4.76 லட்சம் மாடுகள் எல்லை பாதுகாப்பு படையான BSF ஆல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையின் தொடர் கண்காணிப்பு மற்றும் தீவிர நடவடிக்கைகளால் இந்த கடத்தல் முயற்சிகள் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும், இது 2016 1,70,000 இருந்த நிலையில் 2020 47,000 குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்க நகையை ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. முன்னாள் மத்திய அமைச்சர் உபேந்திர குஷ்வாகா தனது RLSP என்று அழைக்கப்படும் ராஷ்டிரிய லோக் சம்தா பார்ட்டி கட்சியை பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த RLSP பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியது. தற்போது பீகார் மற்றும் நாட்டு நலன் கருதி ஐக்கிய ஜனதா தளத்துடன் தனது கட்சியை இணைப்பதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உபேந்திர குஷ்வாகாவை ஐக்கிய ஜனதா தளத்தின் பாராளுமன்ற குழு தலைவராக நியமித்துள்ளதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்தார். சமீபத்தில் கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை ஆந்திராவை ஆளும் ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் 55 வார்டுகளிலும், தெலுங்கு தேசம் 29 வார்டுகளிலும், நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 4 வார்டுகளிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை தலா 1 வார்டுகளிலும் முன்னிலையில் உள்ளன. 140 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 86 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் இன்று வெளியிட்டது. இதில் கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியிலும், மூத்த தலைவர்களான கே முரளிதரன் நேமாம் தொகுதியிலும், ரமேஷ் சென்னிதாலா ஹரிபத் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் முன்னாள் கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான கும்மணம் ராஜசேகரன் நேமாம் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மூத்த தலைவரான முரளிதரனை காங்கிரஸ் அதே தொகுதியில் இறக்கியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் வீட்டிற்கு முன்பாக வெடிமருந்துகளுடன் கூடிய கார் நிறுத்தப்பட்டு இருந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு முகமையான NIA-விற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த NIA நேற்றிரவு சச்சின் வாஸ் என்பவரை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட அவரை இன்று NIA தனது தலைமையகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகிறது. விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் மாநிலத்தில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு தெர்காவுன் பகுதியில் பேசிய ராஜ்நாத் சிங், நாடு மற்றும் சமூக முன்னேற்றம் வைத்து அரசியல் செய்ய வேண்டும், மதத்தை வைத்து அல்ல என்று கூறினார். அது மட்டுமின்றி அசாம் முன்னாள் முதல்வரும் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவருமான தருண் கோகாயை பாராட்டிய ராஜ்நாத் சிங், அவர் இருந்தவரை AIUDF உடன் கூட்டணி வைக்காத காங்கிரஸ் ஏன் தற்போது கூட்டணி வைத்துள்ளது என்றும், என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். இன்று கேரள மாநில தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில், அதில் தங்களது பெயர் இல்லை என்று பலர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தனக்கு போட்டியிட தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் மகிளா மோர்ச்சா தலைவர் லத்திகா சுபாஷ் திருவனந்தபுரத்தில் உள்ள கட்சி தலைமையகத்திலேயே மொட்டையடித்துக் கொண்டார். பின்னர் பேசிய அவர், தான் எந்த கட்சியிலும் இணையப் போவதில்லை என்றும், ஆனால் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அறிவித்தார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings.
சில நாட்கள் முன்பு நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது 4-5 பேர் தன்னை தள்ளிவிட்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார். அதன் பின்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று டிஸ்சார்ஜ் ஆன மம்தா பானர்ஜி இன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து பேரணி மேற்கொண்டார். அந்த பேரணியில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே பங்கேற்றார். அப்போது பேசிய மம்தா பானர்ஜி, இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களித்தால் மேற்கு வங்கத்திற்கு எதிராக நடக்கும் சதி முறியடிக்கப்படும் என்றும், மேற்கு வங்கத்தில் மீண்டும் ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தை முழுவதும் சக்கர நாற்காலியில் இருந்தே செய்ய உள்ளதாக அறிவித்தார். இந்நிலையில் மேற்கு வங்க தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறையின் அறிக்கையின் மூலம் மம்தா பானர்ஜி யாராலும் தள்ளிவிடப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.